வணக்கம் நண்பா, நான் உங்கள் முரளி. இது நம்ம ட்ரீம் அண்ட் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு நாட்டு நண்பர்கள், இவங்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா, அதிக பிரச்சனையில் இருக்கிற, இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உலகமே ஒத்து பார்க்குற மற்றொரு நாடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. அந்த நாட்டிலேருந்து நம்மளோட தமிழ் உறவு நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு மரநட சொல்லி. அவர் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணன்ற ஒரு இடத்துலேருந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. அவர் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை ஒரு வருஷமாக நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு வருஷமாக அவரை பார்த்துட்ருக்கோம். இந்த மரம் ஏன் நடவு செய்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னஞ்செடிங்களெல்லாம் ஸ்கூலில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. நிறைய தென்னங்கன்னுங்களை ஸ்கூலில் தராரு, நிறைய வாழைக்கன்னுங்களை தராரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நம்ம இலங்கையே அதிக பிரச்சனையில் இருக்குது. பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கலை சந்திச்சிட்ருக்கு. ஆனால் இந்த நிலைமையிலும் கூட அங்கே கோவிலுங்களில் அன்னதான நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறாரு. நிறைய பேருக்கு அரிசி பருப்புங்களை வாங்கி தராரு. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக நான் பார்த்துட்ருக்க, ஒரு வருஷமாக செஞ்சிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நம்ம சகோதரர், நம்மளோட உறவுன்னு சொல்லலாம், மனோகர் அவர்களுக்கு இந்த செடியை நாம் நடுறதுல கண்டிப்பாக பெருமையாக கருதுகிறோம். இந்த மரம் அவருக்கு நடுறதுல ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் நன்றி எனது அருமை நண்பரே. உங்களுக்கு இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துல போய் மரம் நடுறோம். இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பட்டுப்பூச்சியெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அந்த பட்டுப்பூச்சிக்காக தலை இது. இது இதெல்லாம் நறுக்கி அந்த பூச்சிகளுக்கு போடுவாங்க. இந்த இடம் அற்புதமாக இருந்தது. சரி, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம இங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம மரம் நடுற இடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மரம் இல்லாத ஒரு இடம். இந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம். சரி, உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மரம் நட போகலாம். வாங்க. இப்போ நம்ம தென்னஞ்செடி வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறத கேட்கலாம். தமிழ்நாட்டில் வசிக்கும் எனது நண்பன் முரளி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் உன்னிப்பாக அவதானித்து வருபவன் என்ற முறையிலும், அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையவும், அவர் இயற்கை அன்னையை மகிழ்விக்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இலங்கை வாழ், அதாவது ஸ்ரீலங்கா வாழ் மக்களுக்காகவும், அவருடைய இலங்கை வாழ் நண்பர்களுக்காகவும் மறுநடுகையை இந்தியாவில் அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று பணிவுடனும் அன்புடனும் முடிவுடனும் வேண்டிக் கொள்கிறேன். திட்டங்களும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். சசிகரன் என்ற வகையிலும், இலங்கை மகன், இலங்கை குடிமகன் என்ற வகையிலும் நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் முரளி. இது நம்ம ட்ரீம் அண்ட் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செடி யாருக்காக வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லினோம் உங்ககிட்ட. செடி பார்த்தீங்கன்னா மனோகரன், சசிகரன் நம்மளோட நெருங்கிய நண்பர், நெருங்கிய சகோதரர் அப்படி சொல்லலாம். இயற்கையை
ஸ்ரீலங்காவில் இயற்கையின் மேம்பாட்டுக்காக நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. அவருக்காக தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இந்த மரத்தை நம்ம நட செய்கிறோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் அப்படின்றவரோட நிலத்தில் நடுறோம். அவரோட வீடு வந்து அங்கே இருக்குது. ஆல்ரெடி இங்கே செடி வச்சுருக்காரு பாருங்க, 6 செடி இதில் லைனாக வச்சுருக்காரு அவரோட நிலத்தில். அடுத்த 5 செடி வந்து இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் வைக்கலான்ட்டு நம்மளை கால் பண்ணியிருந்தார். இப்போது அதை நாங்கள் நடப்போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாக நடப்போகிறோம். நீங்கள் எப்பயாச்சும் எதிர்காலத்தில் எங்களுக்காக மரங்களை நட்டு அதை வீடியோவை எங்களுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க, மரம் நடப்போலாம். அழுதை நட்டு வந்துடலாம். மண் தள்ளுறீங்களா இல்லை குச்சிக்கிறீங்களா? தள்ளுறேன். இதுவே சரியா நீருப்போ இன்றைக்கி நம்ம நட்ட இந்த தென்னை மர கன்னுங்களெல்லாம் நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த நமது எல்லா நண்பர்களுக்காகவும் நமது தமிழ் உறவுகளுக்காகவும் நம்ம அருமை நண்பர் திரு மனோகரன் சசிகரன் அவர்களுக்காகவும் இன்றைக்கி நாங்கள் நடுறோம் அப்படின்றத நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். நன்றி நண்பரே, நன்றி.